ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரை பண்ணியும் வந்துட்டு நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியலையா? அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது அடுத்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஐயுஐ அண்ட் இன்னொன்று வந்து ஐவிஎஃப். இந்த ஐயுஐனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயுஐ அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஈஸியாக கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்ணோட முட்டைப்பையிலேயே வந்துட்டு கருமுட்டைகளை நேச்சுரலாக க்ரோ பண்ணி அதை நேச்சுரலாக ஓவுலேட் பண்ண வச்சு ஆணோட விந்தணுக்களை எடுத்து நம்ம வந்து அதை நல்லா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி அவங்களோட உயிரோட்டம் உள்ள விந்தணுக்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஒரு ஊசி மூலமா உள்ளார செலுத்துறது தான் நம்ம ஐயுஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஐவிஎஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் மெத்தட்லேயும் சரி ஐயுஐ மூலமாகவும் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டான ஐவிஎஃப்க்கு வந்துட்டு மூவ் பண்ணலாம். ஐவிஎஃப் அப்படின்றது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். அண்டு ஏன்னா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்கு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நம்ம வந்து எக்கை வந்துட்டு க்ரோ பண்ண வைக்கிறோம். இந்த ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் 1 or 2 eggs வந்து பத்தாது. ஸோ கருமுட்டை பையில் இருக்கிற எல்லா முட்டைகளையுமே வந்துட்டு நம்ம க்ரோ பண்ண வைக்கிறோம். அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக வந்துட்டு, அதாவது ஒரு ஊசி மூலமாக அதை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்து உங்களோட விந்தணுக்கள், அதாவது வீட்டுக்காரரோட விந்தணுக்களையும் தனியாக பிரித்து எடுத்து அதை ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா சேர்க்குறோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியில் தான் நடக்கும். ஸோ ஐவிஎஃப் வந்துட்டு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வெளியில் நடந்து கரு முட்டையை வந்து ஸ்பெர்மோடு சேர்ந்து கருவாக மாறிடுவோங்க. ஸோ அந்த கருவாக மாறின அந்த எம்ப்ரியோஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது தான் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க. ஸோ இந்த ஐயுஐ அண்ட் ஐவிஎஃப்க்கு வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸு, இதனோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐயுஐ அப்படின்றது ஒரு சிம்பிளான, ஒரு ஈஸியான, நம்ம வந்து கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடு தான். மேரேஜ் ஆகி வந்துட்டு உங்களுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆச்சு, லைக் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் ஆச்சு, நீங்கள் நிறைய தடவை நேச்சுரலாக ட்ரை பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணியுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கல, என்ன ரீசன் அப்படின்னே புரியலை அப்படின்னாலும் நம்ம இந்த ஐயுஐக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டு ரீசனே இல்லாமல் அவங்க கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. அதை தான் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 30% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட் நல்லாவே சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து ஐயுஐக்கு மற்ற இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஐயுஐயில் நல்லா சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த ஐயுஐ மெத்தடில் வந்து விந்தணுக்களை எடுத்து செப்பரேட் பண்ணி ஆரோக்கியமான நல்ல உயிரோட்டம் உள்ள விந்தணுக்களை வந்து உள்ளார செலுத்துறதுனால இன்னுமே நம்ம சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தலாம். அடுத்த காஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சேர்ந்து இருக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஐயுஐ நல்லாவே சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸுக்கு வந்துட்டு கரெக்டாக எஜாகுலேட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஸ்பெர்ம்ஸை எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த விந்தணுக்கள் உள்ளார செலுத்துறது மூலமாக நம்ம நல்லா சக்ஸஸ் பார்க்க முடியும். அடுத்தது உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓவுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷனோ இல்லை மைல்டாக எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுனாலும் இந்த ஐயுஐ மூலமாக நம்ம நல்லா சக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஐயுஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு விரிவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஐயுஐயில் வந்து நார்மலாக நேச்சுரலாக நம்ம வந்து ஓவுலேட் ஆகிறோம், அதாவது நேச்சுரலாகவே எக் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்றவங்களுக்கு டைரெக்டாக நம்ம ஐயுஐ பண்ணலாம். அதே இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைப்பையில் முட்டைகள் வந்து கரெக்டாக உருவாகாது, அதாவது ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம எக் க்ரோத்தை நேச்சுரலாக இல்லாமல் ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட் மூலமாக, அதாவது ஒரு சில மருந்து மாத்திரைகள் மூலமாக முட்டைகளை நல்லா வளர வச்சு அதன் மூலமாக ஐயுஐ பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்துட்டு ஐயுஐ ஆஃப்டர் ஓவுலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து செகண்ட் டேலேருந்து டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபாலிகிள்ஸ் எப்படி க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு முட்டை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அது உடையறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நீங்கள் அந்த ஓவுலேட் ஆவீங்க இல்லையா, அந்த எக்கு வெளியில் வரும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஐயுஐ பண்ணுறோம். அதை தான் வந்துட்டு நம்ம ஓவுலேஷன் இண்டக்ஷன் வித் ஐயுஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க.
ஸோ நேச்சுரலாக க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. நேச்சுரல் சைக்கிளில் வந்துட்டு நீங்கள் ஓவுலேட் ஆகிறப்போ அந்த ஐயுஐ வந்து பண்ணிக்கலாம். இதில் எப்போ ஐயுஐ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எக்கு வெளியில் வர்ற அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஐயுஐ பண்ணணும். ஏன்னா எக்கு வந்து உயிரோடு இருக்கிறது 12 to 24 hours தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஓவுலேட் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு வித்தின் 12 to 24 hours வந்துட்டு நம்ம இன்செமினேட் பண்ணணும், அதாவது ஐயுஐ பண்ணணும். ஸோ இந்த ஐயுஐ ப்ராசஸில் நீங்கள் வந்து உங்களோட மேல் பார்ட்னர் வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணுவோம், அதாவது டபுள் டைம் வந்து சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணுவோம். அதாவது அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதில் ஸ்பெர்ம்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு அதோடய டெப்ரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆரோக்கியமாக உயிரோட்டம் உள்ள அந்த ஸ்பெர்ம்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெர்ம் வாஷ்ன்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த மீடியாஸில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அது உயிரோட்டமுள்ள நல்ல ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இன்னுமே வந்துட்டு நார்மலாக கன்சீவ் ஆகாதவங்களுக்கு இது வந்து நல்லா சக்ஸஸை கொடுக்குதுங்க. அடுத்து ஐயுஐயில் சக்ஸஸ் ரேட் எவ்வளவு ஓவராலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 to 30%. இதில் ஏன் சக்ஸஸ் கம்மி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு நேச்சுரலாக தான் எக் க்ரோத் ஆகிறத நம்ம பார்க்குறோம், வேறு எந்த ப்ராசஸையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் ஓவுலேட் ஆகிறீங்களா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த எக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கா, அது நம்ம ஸ்பெர்ம்ஸை இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று சேர்ந்து கருவாக மாறுதா, அந்த ஃபார்மான அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் கரெக்டாக வந்து உட்காருதா, அந்த உட்கார டைமில் கர்ப்பப்பை பிடிக்குதா, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஐயுஐக்கு ஓவராலாக சக்ஸஸ் ரேட் இது தான். ஸோ இதுதான் ஐயுஐக்கான ட்ரீட்மெண்ட். அடுத்த ட்ரீட்மெண்ட்டான ஐவிஎஃப்க்கு வந்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஐவிஎஃப் அப்படின்றது ஒரு லாங் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 10 days இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக்கை வந்துட்டு வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸோட நம்ம வந்து வெளியிலேயே சேர்த்துட்டு எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபார்மான எம்ப்ரியோவை வந்துட்டு நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறோம். இது யார் யாருக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டியூப் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ, அதாவது ஒன்று ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி டியூப் ரெண்டு சைடுமே பிளாக்காக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக டியூப் இன்ஃபெக்ட் ஆகி டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது சாக்லேட் கட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லை ஓவரின் ஃபேக்டர்ஸ், அதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால எக் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, அப்படி இருக்கவங்களுக்கெலாம் வந்துட்டு இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஐவிஎஃப் அப்படின்றது கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரொசீஜர் தான், அண்ட் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 to 60% இருக்கும். இதில் ஏன் நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வெளியெடுத்து பார்க்கறதுனால எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, எக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ கிரேடிங் இருக்குது இதுலேயுமே. ஸோ எக்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கா, எந்த கிரேடில் உங்களோட எக் இருக்குது, அண்டு ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, அதாவது அதோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அண்டு நல்ல ஸ்பெர்ம்ஸ் எது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியும் இதன் மூலமாக எடுக்க முடியும். அண்டு எம்ப்ரியோட கிரேடிங்கும் இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நல்ல ஆரோக்கியமான ஏ கிரேடில் இருக்க எம்ப்ரியோஸை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்ம ஐவிஎஃப்பில் நல்ல சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்னு உங்கள் கைனகாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆவதற்கு என்னோட வாழ்த்துக்கள்.